அக்கா ஹே ஆனந்த் என்ன எல்லா ஏற்பாடும் முடிஞ்சிருச்சா அக்கா பூமி பூஜைக்கு எல்லா ஏற்பாடும் ரெடி ஐயருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அவரே எல்லா ஏற்பாடும் பண்ணி பாறா நாளைக்கு நம்ம ஒரு சும்மா ஒரு ஆளா போய் நின்னா மட்டும் போதும் சாமினார் கூட போட்டாச்சு அப்படியா ஏ அண்ணா தேவிகா செல்லத்துக்கு புது Dress எடுத்துட்டியா எடுத்துட்டு வராம இருப்பனா இங்க பார் ஓ சூப்பர் திருச்சி பார்க்கலாமா வா 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 உள்ள போய் பாக்கலாம் भूमि पूजा केल्विपट्टा நாளைக்கு பூஜையில வைக்கிறதுக்கு நான் ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன் இத நாளைக்கு பூஜையில வச்சிருங்க இந்தங்க Thank you so much அக்கா அத வாங்காதீங்க முதல்ல அவகிட்ட திருப்பி கொடுங்க ஆனந்த் என்னாச்சு ஏன் திருப்பி தர சொல்றீங்க பேசாதடி அந்த ஸ்வீட்ல விஷம் வச்சி தான கொண்டு வந்திருக்க ஏய் ஆனந்த் ஏய் ஏன் பேச மாட்டேங்கற பூமாரி ஷூக்குல கண்ணாடி துண்டு வெச்சது உங்க அப்பா தானே இப்போ ஸ்வீட்ல விஷத்தை வச்சு கொடுத்து எங்க குடும்பத்தோட கொல்ல பிளான் பண்ணிருக்காரா ஐயோ ஆனந்த் ஏன் இப்படி அபாண்டமா பழி போட்டு பேசுறீங்க ஒவ்வொரு தடவையும் எங்க அப்பா செஞ்ச தப்புக்கு என்னையே குத்தி கட்டி பேசுறீங்க ஏன் மேல ஏன் இவ்வளவு கோபத்தை காட்டுறீங்க எங்க அப்பா உங்க மாமா தானே போய் அவர் சட்டையை பிடிச்சு கேட்க வேண்டியதானே அதை விட்டுட்டு ஏன் மேல வந்து பாயிறீங்க श्रेया अलग आनंद पेशने दियो मनसले विच का द इंगे पारे नाले किंद स्वीट कंडीपा वो सारबा पूजे ले विचरव सरिया आ उनक श्रमो ले ना नी अंद पूजे ले कलंद के हाँ मुड़न्जा भरा नी सरिया नी ना पोईट भरे ज्योति का ना पोईट भरे बाय चली बाय बाय आनंद ना बाय सुनालो निंगे तेरे में बाय सोले पोर दिल्ले इरे नालो ना उंगले को बाय सोलवे बाय वरा नी पात पट वा श्रेया आरम चला माँ नहीं कुड़ते स्वीट बॉक्स से अंग वेचर के पातिया हाँ थैंक्स सनी संतोष चलना ना हाँ ना अप्पा वांगे வாங்க பா வாங்க வாங்க ஆனந்த் இந்த குழந்தை எப்படி வணக்கம்ங்க வணக்கம் மேடம் இவர்தான் என் அப்பா பேர் வேலாயுதம் ஆ வணக்கம்ங்க வணக்கம்மா இவங்க தான் என்னோட அம்மா வணக்கம்ங்க வணக்கம் இவ என் தம்பி வணக்கம் சார் இது என் குழந்தை ஆ இவ என் தங்கச்சி ஜோதிகா அப்புறம் அதே மாமா பொண்ணு வாங்க சார் பூஜை ஆரம்பிக்கலாம் வாங்க இருங்க இருங்க பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்ட்னர்ஷிப் எக்ரிமென்ட் காப்பில கையெழுத்து போட்டுருங்க டாக்குமெண்ட் எடுப்பா தோப்பா
படிச்சு பாருங்க. இதுல இருக்கிற விஷயம் தான் இன்னொரு காப்பியில இருக்குது, அதையும் படிச்சு பாருங்க. எடுப்பாது பூமிகா, இந்த டாக்குமெண்ட் படிச்சு பாருமா. இந்த சரியா இருக்கு. சரிமா, ரெண்டுத்திலையும் கையெழுத்து போடுங்க. ஒரு காப்பி நான் எடுத்துக்கிறேன், ஒரு காப்பி நீங்க எடுத்துக்கோங்க. சரி, கையெழுத்து போடுங்க. கொடுப்பா. அம்மா, நீங்களே உங்க கையில வாங்கிக்கோங்க. இல்லன்னா வாங்குங்க. வாங்கிக்கோங்கம்மா. வாங்கிக்கோங்கம்மா. உங்களுடைய இருதயக்கு நலத்துக்கு 1 கோடி ரூபாய் அட்வான்ஸ் செக் கொடுக்க போறேன். நாம பேசிக்கிட்டபடி இடம் உங்களுடையது. பணத்தை நாங்க செலவு பண்ணி கல்லை வெட்டி எடுத்து வியாபாரம் செய்வோம். வியாபாரத்துல கிடைக்கிற லாபத்தை சரி பாதியாக பிரிச்சு 50-50 பிரிச்சு எடுத்துக்குவோம். 1 ஏக்கருக்கு 5 லட்சம் ரூபாய்ன்னு 20 ஏக்கருக்கு 1 கோடி ரூபாய் செக் போட்டு எடுத்துட்டு வந்துக்கிறேன். நான் உங்களுக்கு கொடுக்குற அட்வான்ஸ் தொகையை லாபத்துல இருந்து படிப்படியா எடுத்துக்கிறேன். இதுல உங்களுக்கு சம்மதம் தானே? என்னமா சொல்றீங்க? செக் புக் கேட்றா. இதோப்பா. இந்தாங்கப்பா. இந்தாங்க 1 கோடிக்கான அட்வான்ஸ் செக். இந்த செக் அம்மா கிட்ட கொடுங்க. ஓகே. இல்ல அம்மா, இந்த செக் உங்க கையில வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்க அம்மா. பூமிகா, உங்க அம்மா மேல நீங்க எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கீங்கன்னு சொல்லி நல்ல புரியுதுமா. அது மட்டும் இல்ல பூமிகா, தங்கச்சி தம்பி மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கீங்கன்னு சொல்லி நல்ல புரியுதுமா. தேங்க்யூ சார். சரி, இப்போ பூஜை ஆரம்பிக்கலாமா? வாங்க. ஐயரே சொல்லுங்க, மந்திரம் சொல்லி பூஜை ஆரம்பிங்க. சரி சரி, போலாமா? வாங்க. புரோக்கர்னா இப்படித்தான் வண்டி பாப்பாங்களோ? நீ பார்ட்டியா புரோக்கரா? சார், ரொம்ப ராசியான கார் சார். கார் விலையை விட உன்னுடைய கமிஷன் ஜாஸ்தியா இருக்கும் போல் இருக்க. புரோக்கர் வேலையிலிருந்து உன்னை நான் டிஸ்மிஸ் பண்றேன். நான் கொடுக்கிற ரேட்டை உலகத்தில் யாருமே கொடுத்ததில்ல சார். நீ ஒண்ணும் பார்க்க வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். உன்னுடைய நேரத்துக்கு நன்றி. செட்டுக்கு எடுத்துட்டு போய் காரை வைப்பியா? இதை என்ன நம்ப சொல்றேன், என் பொண்டாட்டிக்கிட்ட உனக்கு ஒரு கப்பு காபி வாங்கி தரேன். அதுக்கப்புறம் நீ யாருகிட்டையும் புரோக்கரேஜே வாங்க முடியாது. பொது நலன் கருதி வெளியிடுவோர் மெட்ராஸ் மீட்டர். வாங்க. நமஸ்காரம். நமஸ்காரம். பூஜை ஆரம்பிங்க. ஆரம்பிச்சிடலாம். இந்தாங்க குத்துவிளக்கு ஏத்துங்க. பெரியவங்க நீங்க, முதல்ல நீங்க விளக்கு ஏத்துங்க. இல்லம்மா, நிலத்துக்கு சொந்தக்காரர் நீங்க.
நீங்க தான் குத்துவிளக்கு ஏத்துறோம். அம்மா கிட்ட கொடுத்து ஏத்து சொல்லுங்க. அம்மா சாமி இந்தாங்கோ இது படிங்க அம்மா. இந்த குத்து விளக்க நீங்க ஏத்துங்க வாங்க வாங்க குடுனா ஜம்ணாஸ்பதாஸ்ரீமன்மாதிபதாயோமேகதந்தாயோம்கபிலாயோம்ம்போதராய நமோம்விகட்டாயோம்ஜித்தராஜாய நமோம்தூமகேதவே நம ஓம் கணாத்ய நம ஓம் பாலச்சந்திராய நம ஓம் வக்ரதுண்டாய நம ஓம் ஸ்ரீவாஸ்துபுருஷாய நம ஓம் மகாகணபதயே நம நானாவிதபரிபலபத்ரபுஷ்பாஞ்சலிம் பூஜாம் சமர்ப்பயாமி தூபதீபசிஷ்டஉபசாரைஹி சகல ஆராதனைஹி ஸ்வர்ஜிதம் தசாங்கம் குங்குலம் தூபம் சுகந்தம் ச சுமனோஹரம் ஆக்நேயம் சர்வதேவானாம் தூபோயம் பிரதிஷ்யதாம் தூபமாக்ராபயாமி ராஜாதிராஜாஜ பிரசக்ய ராகினே நமோ வஜம் வைஷ்ணவனாய குருமஹே ரொம்ப சந்தோஷம். எதிர்காலத்துல உங்களோட கிரானைட் தொழில் அமோகமா வெற்றி பெறும். எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். வரேம்மா. ரொம்ப சந்தோஷம். இங்க இடத்துல எந்த மாதிரி கிரானைட் கல் இருக்கு? உங்க நிலத்துல இருக்கிற கிரானைட் கல் பேரு ஜெட் பிளாக். வெளிநாட்டுல இந்த கல்லுக்கு ரொம்ப டிமாண்ட். ஓ கல் சாம்பிளை பார்த்துட்டு ஜெர்மனில வந்தவங்க 1 கோடி ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்க. நாம கல் வெட்டி அன்ப அன்ப பணம் அனுப்பிச்சுட்டே இருப்பாங்க. வியாபாரத்தை பத்தி கவலையப்பட வேண்டாம். உங்க தங்கச்சி என்ன பண்ணிட்டு இருக்கு? ஜோதிகா இவ காலேஜ் போயிட்டு இருக்கா. ஓ அப்படியா. என்னோட இன்னொரு பையன் கூட அமெரிக்கால படிச்சிட்டு இருக்கான். ஓ சந்தோஷம். தம்பி படிச்சு சும்மா இருந்தா என் கூட வந்து நிர்வாகத்தை கவனிக்கட்டுமே. கண்டிப்பா. என் தம்பி உங்க பிசினஸ்க்கு ஹெல்ப்பா இருக்க மாதிரி நான் அனுப்பி வைக்கிறேன். எல்லாருக்கும்6வது மாசம் நீ பெரிய கோடீஸ்வரி ஆவன்னு சொன்னாரு. எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு. ஆமா பூமிகா, எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு. ஏன் தெரியுமா? பூமி பூஜை போட்ட இன்னைக்கே உன் கைக்கு 1 கோடி ரூபாய் வந்துருச்சு.
எல்லாம் நீ எனக்கு மகளா வந்த ராசிதா. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஃ, ஓம் ஸ்ரீ மகாராஜே நமஃ, ஓம் ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரே நமஃ, ஓம் சிதக்னி குண்ட சம்பூதாயை நமஃ, ஓம் தேவகாரி சமுத்திதாயை நமஃ, ஓம் சதுர்பாகு சமன்விதாயை நமஃ, ஓம் ராகஸ்வரூப பாஷாட்யாயை நமஃ, ஓம் க்ரோதாங்காராங்குஷோஜ்வலாயை நமஃ, ஓம் மனோரூபேக்ஷு கோதண்டாயை நமஃ, ஓம் நிஜார்ண பிரபாபூர்ண மஜ்ஜ பிரம்மாண்ட மண்டலாயை நமஃ, ஓம் சம்பகாசோக புன்னாக சௌகந்தி கலசத்வஜாயை நமஃ, ஓம் குருவிந்தமணிஸ்ரேணி கணக்கோட்டீரமண்டிதாயை நமஃ, ஓம் அஷ்டமி சந்திர விப்ராஜ தலிகஸ்தலசோபிதாயை நமஃ, ஓம். கடவுளே, அந்த சாமியார் சொன்ன மாதிரி மூணு விஷயம் கண்டிப்பா நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. அதே மாதிரி நாலாவது விஷயம் என்கிட்ட தனியா சொன்னார். அந்த விஷயத்தை இவங்க கிட்ட சொன்னா இவங்க தாங்க மாட்டாங்க. ஆனா அதை நான் தாங்கிக்கிறேன். அதை தாங்கிக்கிற சக்திய எனக்கு நீ தான் கொடுக்கணும். சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே ஸ்ரீயம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரி தீமஹே தன்னோ துர்கே பிரச்சோதயாத். ஏகஹாரதி ஆஜ்ய தீபம் தரிசயாமி சமஸ்த ரக்ஷாம் தாரயாமி. அம்பா சாம்பவி சந்திரமௌலி ரமலா அபர்ணா உமா பார்வதி காளீ ஹைமவதி சிவா திரிநயனி காத்யாயனி பைரவீ சாவித்ரீம் நவயௌவனாம் சுபகரீம் சாம்ராஜ்யலக்ஷ்மிப்ரதாம் சித்ரூபீம் பரதேவதாம் பகவதீம் ஸ்ரீராஜராஜேஸ்வரீம். சதமானம் பவதி சதாய புருஷதேந்திரியே ஆயுஷ்யேபேந்திரியே ப்ரதிதிஷ்டதி தீர்க சுமங்கலி பவா தீர்காயுஷ்யமஸ்து. க்ஷேமமா இருங்கோ. வாங்க. ஏய், தங்க வளையல் கொடுக்காத, எங்கயா தூக்கி போட்டு போறா? ஜோ, வளையல் வேணுமா உங்களுக்கு? பூமிகா, என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா. குட் மார்னிங் சார். ப்ளீஸ் டேக் யுவர் சீட். தேங்க் யூ சார். உங்க கடந்த கால பணி விவரங்களை பார்க்கும்போது நேர்மையான முறையில கடமை தவறாத அதிகாரியா பணியாற்றி இருக்கீங்க. மக்கள் மத்தியில பாராட்டுகளையும் நீங்க சிறந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரிங்கிற முத்திரையையும் பதிச்சிருக்கீங்க. இப்ப நான் உங்களை சென்னை மண்டல தேர்தல் அதிகாரியா நியமிக்கிறேன். தேங்க் யூ சார். நீங்க இந்த வேலையை திறம்பட செய்து முடிப்பீங்கன்னு நான் நம்புறேன். எஸ் சார், கண்டிப்பா. இப்ப நடக்க போற தேர்தல்ல மக்கள் சுதந்திரமாவும் எந்தவித தொந்தரவும் இல்லாம வாக்களிக்கிற சூழ்நிலையை உருவாக்கணும். மக்கள் வாக்களிக்கிறது ஜனநாயக கடமைங்கிற ஒரு விழிப்புணர்வை உருவாக்கணும். ஓட்டுக்கு பணம் கொடுக்கறத தடுத்து நிறுத்தணும். கள்ள ஓட்டு, வன்முறை, அராஜகம், பொதுமக்களை மிரட்டி ஓட்டு வாங்குறது, இது எதுவுமே நடக்காம தடுத்து நிறுத்தணும். உங்களுக்கு தேவையான எல்லா பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் நாங்க செஞ்சு தரோம். எஸ் சார். நீங்க யாரோட மிரட்டலுக்கும் பயப்பட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க மேல உள்ள நம்பிக்கையில தான் நான் இந்த பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். தேங்க் யூ சார். தேர்தல் ஆணையம் எம்எல்ஏ வச்சிருக்கிற நம்பிக்கையை நான் காப்பாத்துவேன். எந்த விதமான மிரட்டலும் பயன்படுத்தலுக்கும் பணிஞ்சு போகாம நேர்மையான முறையில எனக்கு கொடுத்த பணியை சிறப்பா செஞ்சு முடிப்பேன். முக்கியமா மக்களுக்கு பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறத நான் தடுப்பேன். இது உறுதி சார். ஓகே அர்ச்சனா, குட் லக். தேங்க் யூ சார். அக்கா. என்னக்கா, ஏதோ தனியா பேசணும்னு சொல்லி கூட்டு வந்தீங்க, என்ன விஷயம்? அது என்னன்னா ஆனந்த், அது நம்ம சொல்லுங்க. ஆனந்த், ஆனந்த், இங்க ஒரே சத்தமா இருக்க, வெளியே போய் பேசலாம் வா.
ஏதோ கேட்க மாட்டேங்குது. என்ன விஷயம் சொல்லுங்க. எல்லாம் ஸ்ரேயா விஷயமா தான் பேசணும். அவளை பத்தி நீ என்ன நினைக்கிற? அவளை பத்தி நினைக்கிறதுக்கு இன்னும் எனக்கா இருக்கு. எல்லாமே முடிஞ்சு போச்சு. என்ன ஆனந்த், நீ முடிஞ்சு போனதா நினைக்கிற? இதுதான் ஆரம்பம்னு நினைச்சுக்கோ. என்னால அப்படி நினைக்க முடியலக்கா. இத பத்தி பேசாதீங்க. ஏன் ஆனந்த் அப்படி எல்லாம் பேசுற? ஏன் ஸ்ரேயா உன்கிட்ட ஏதாவது தப்பு பண்ணாளா? அவ தப்பு பண்ணனா அவ அப்ப தப்பு பண்ணனா ரெண்டு ஒண்ணுதானே? பாதிக்கப்பட்டது நாம தானக்கா. அத பத்தி ஞாபகப்படுத்தாதீங்க. அவ அப்பா செஞ்ச தப்புக்கெல்லாம் பாவ அவள நம்ம தண்டிக்க கூடாதானே? ஸ்ரேயாவோட அப்பா கெட்டவர்தான், அத நான் இல்லன்னு சொல்லல. ஆனா நீ ஸ்ரேயாவும் ஒருத்தர ஒருத்தர் விரும்பி பழகினது உண்மைதானே? அவ அப்பாவை கேட்டுதான் நீங்க ரெண்டு பேரும் விரும்பினீங்களா? ஸ்ரேயா ஸ்ரேயான்னு அவ மேல உயிரே வச்சிருந்தியே. அவ மேட்ச் நடக்கிற இடத்துக்கு எல்லாம் போய் அவளை என்கரேஜ் பண்ணி அவ வீட்டுக்கு எல்லாம் போய் தங்கி உங்க காதல நீங்க ரெண்டு பேரும் வளர்த்துக்கிட்டீங்கல்ல, இல்லன்னு சொல்லு.